அதனால நீங்க மெடிசின்ஸ் வேற ஹெவியா எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியா ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு எப்பயும் போல ஒரு சூப்பரான ப்ளாக் தான் பார்க்க போறீங்க. ஆஸ் யூஷுவல் நிறைய டிப்ஸோட இந்த ப்ளாக் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட செல்லக்குட்டி செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மாற்றி வச்சாச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு அழகாக அவங்க வந்து வளர ஆரம்பிச்சிருக்காங்க. வெளியில் வந்து பால்கனி வியூ இப்படி தான் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு பால்கனி வியூவை அவங்க கூட ஷேர் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்யலாம் வாங்க. இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஓட்ஸ் ரவா தோசை தான் நம்ம செய்ய போகிறோம். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு, கலர் எல்லாம் மாறக்கூடாது. இந்த நேரத்தில் நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இதை நம்ம ஆற வச்சு நர நரனு ரவா மாதிரி நம்ம பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நர நரன்னு நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு நம்ம வந்து ஓட்ஸ் எடுத்துருக்கோம். 1/2 கப்பு ரவை, 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்தாச்சு. தேவையான அளவு உப்பும் சேர்த்துடுறேன். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பாக இருக்குன்னா கொஞ்சம் குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். நல்லா தண்ணியாக இருக்கணும். நம்ம ரவை தோசை எந்த பதத்தில் இருக்கும், கோதுமை தோசைலாம் தண்ணியாக ஊற்றுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கணும். இது கொஞ்ச நேரம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துருவோம். ரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் இன்னும் தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு கெட்டியமாக ஆகிடும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம தோசை சுடணும். தண்ணி எவ்வளோ இழுக்குதுன்னு பார்த்துட்டு தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம். அது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். நான் வந்து கேரட் சட்னி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி, 2 பழுத்த தக்காளி, 1 பெரிய கேரட்டு, கொஞ்சோண்டு புளி அண்ட் காஞ்ச மிளகா வந்து 4 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கலாம். சட்னிக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கோங்க. 4 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். சிறு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். 1 கேரட் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எல்லாத்தையுமே நான் ஒன்றா சேர்த்துடுறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். நல்லா சுருளை சுருளை வதக்கிடலாம். நல்லா வதங்கியிருக்கு. சுருளை சுருளை வதங்கிடுச்சு, ஈரப்பதமே இல்லை பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சு அரைச்சிக்கிட்டா அவ்வளோதான் கேரட் சட்னி தயார். நல்லா ஆறிடுச்சு, மிக்சியில் போட்டிருக்கேன். வழுவழுன்னு விழுது மாதிரி நம்ம சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கலாம். கரகரன்னு அரைக்கணும்னா கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி தண்ணி கலந்து அரைச்சிக்க போகிறேன். சூப்பராக சட்னி தயாராகிடுச்சு. நான் தாளிப்புலாம் போட போகிறதில்ல, அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். ரவை தோசை மாதிரி நீங்கள் சுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு தோசைனால நான் இந்த மாதிரி சுடுறேன். இன்னும் அடுத்தடுத்த தோசைலாம் நிறைய ஹோல்ஸ் இருக்க மாதிரி நம்ம சுட்டோம் அப்படின்னாக்கா அருமையாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு இதை சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸி ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இதை சுடும்போது சில டிப்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே சூப்பராக தோசை வரும். சமையல் மொறு மொறுன்னு சூப்பராக தோசை வந்திருக்கு பாருங்கள். வேற லெவலில் இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியாக இருக்கும். ஃபஸ்ட் தோசைன்றதுனால நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2வது 3வது தோசைலாம் நல்லாவே வரும். ஸ்டார்டிங் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கும் மாவு. அப்புறம் யூஸ் பண்ண இந்த பாத்திரத்தில் மாவு கம்மியாக உங்களுக்கு வந்து கீழே அடியில் வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கும். அப்போ தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சுட்டிங்கன்னா சூப்பராக தோசை வரும். சூப்பராக மொறு மொறுன்னு ஓட்ஸ் தோசை வந்து தயாராகிடுச்சு, சட்னியும் தயாராகிடுச்சு. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்ல மறக்காதீங்க. டயட் ஃபுட் ஆச்சு, நல்லா இருக்குமா இல்லையா யோசிக்காதீங்க. யம்மியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த சம்மருக்கு ஒரு ஸ்கின் கேர் சூப்பராக பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. பட் எனக்கு உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஜீக்கு வேற இப்படி இருக்கேன், மனசும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஏன் தான் இப்படி இருக்குன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், நான் குளிச்சு குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டேன். நான் பார்க்கறது கால் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக சிரிச்சுட்டு இப்படி தான் இருக்கேன். எல்லாருக்கிட்டையுமே ஒரு மாதிரி மனசுக்கு வந்து பாரமாக இருக்கு. என்ன அப்படின்னா எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதாக இருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். இப்படி தான் இதனால நான் ஃபீல் ஆகிறப்ப இருக்கு அப்படின்னு. ஏன்னா நான் வந்து ஷர்வினுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போது அதுக்கு ஸ்கூல் நீட்ஸ்லாம் எடுத்து ரெடி பண்ணணும். ஜீக்குன்னு தனியாக ஒரு டயட் ரெசிபி வந்து நான் சமைக்கணும். ஜீக்கு கொடுக்குறதே ஷர்வின் கொடுக்க முடியாது. ஷர்வின் நல்லா முஷ்டியாக வளரணும், அவனுக்கு வேற டயட்டு. ஸோ தனித்தனியாக செய்யணும். எல்லா வேலையும் நான் எக்ஸ்ட்ராவாக செய்கிற மாதிரி இருக்குது. மற்ற பில்ஸ்லாம் பே பண்ணுறது, வெளில போய் ஏதாவது வாங்கிட்டு வர்றது, இதெல்லாம் ஜீ பார்த்துக்குவாங்க. ஆனால் இந்த வேலைலாம் நினச்சாக்க நான் டக்கு டக்குன்னு எக்ஸ்ட்ராவாக என்ன இத்தனை நாள் இவ்வளோ வேலை செய்கிறோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை தானே செஞ்சிடலாம். ஆனால் மனசுக்குள்ளே அந்த வலிமை அந்த தைரியம் இல்லை. ஒரு வேலை கார்த்தி கார்த்தி கார்த்தின்னு கூப்பிட்டு இருந்த அந்த மனுஷன் வந்து அப்படியே படுத்தே இருக்காருல்ல, அதை பார்க்கும்போது மனசுக்கு ஏதோ ஃபீலிங்கோ என்னவோ, அது எனர்ஜி கிடைக்கலையோ என்னோன்ற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி நானே எனக்கு பூஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் அப்படியே சோர்ந்து சோர்ந்து உட்காந்துடுறேன். எனக்கு யாராவது பேம்பர் பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும், ஒரு பூஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியே சோர்ந்து ஒரு மாதிரி படுத்துக்கிறேன். எனக்கு தெம்பே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல், மனசே ஒரு வருத்தமாக இருக்குது. ஒரு மாதிரி இருக்குல்ல, என்ன புலம்பிகிட்டு இருக்கிற
உங்களை படுத்து ரெஸ்ட்டுக்கு சொன்னா முடியாம நீங்க ஏதோ குழம்பிட்டு இருக்கறதா கேட்டு வந்தா என்னாச்சு ஸ்டிச்சஸோட கிளம்பி தாடியோட வேற வீடியோக்கு முன்னாடி வந்துட்டீங்க ஜம்முன் அழகா வராங்க பரவாயில்ல என்ன பரவாயில்ல என்னாச்சு ஏன் நீ குழம்பிட்டு இருக்க பேப்பர்ஸ் கேட்ட சொல்லிட்டு இருக்க என்ன பேப்பர்ஸ் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க அப்படிலாம் இல்ல எல்லாரையும் பேம்பர் பண்ணிக்கிற பாத்துக்கிறா நீங்க அங்க படுத்துட்டு இருக்கீங்களா ஒரு மாதிரி மனசே கஷ்டமா இருக்கு எனக்கு ஒரு ஸ்கின் கேர் பண்ணா நல்லா இருக்கும் இல்ல பார்லர் போனா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணுது ஆனா அதுக்கும் மனசு வரல வீட்டுல இவ்வளவு வேலை இருக்கு செய்யலாம் செஞ்சிருவேன் எந்திரிச்சு ஆனா அதுக்கும் மனசு வர மாட்டேங்குது நீங்க இப்படி இருக்கீங்களே அப்படின்னு பாத்துட்டு மனசு வந்து வருத்தமா இருக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்கின் கேர் பண்ணுமா அதெல்லாம் ஒன்னும் வேணாம் எனக்கு என்ன இருந்து காஃபி ஸ்க்ரப் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காரு சோ என்னென்னலாம் என் ஃபேஸ்ல போட போறாருன்னு தெரியல வேற வேற ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காரு சரி பாப்போம் அவரை நம்பி நான் கொடுத்துட்டேன் ஆனா அவ்வளவு சந்தோஷம் எனக்கு உள்ள இருந்து சிரிப்பு தாங்கவே முடியல சந்தோஷத்துல குருநாதா என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க எங்க திரும்புங்க எனக்கு இத நீங்க பண்ணி விடுறீங்கல்ல இந்த ஸ்கின் கேர் பண்றோன்றத விட நீங்க எனக்கு பண்ணி விடுறது வந்து ஹாப்பியா முகம் ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சூப்பர் என் மனசுக்கு வந்து நிஜமாவே பூஸ்டிங்கா இருக்கு போதும்ப்பா இதே சந்தோஷம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் போதும் அப்படின்னு சொல்லி நல்லா பண்ணிட்டேன்னு தெரியல குட் வைப்ஸ் ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் தான் எடுத்திருக்காங்க மையழகு கழுதைக்கு பொய்யழகு ஏய் நீ ரொம்ப அழுக்கா இருக்க போட்டாச்சு போதும் போட்டாச்சா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் டோனர் நானே அப்ளை பண்ணிக்கலாம் நினைச்சு எடுத்தேன் பயோட்டிக்ல இருந்து கியூகம்பர் டோனர் தான் எடுத்திருந்தேன் அதையும் புடிங்க நானே போட்டு விடுறேன் நானே போட்டு விடுறேன்னு போட்டு விட்டு இருந்தாரு இப்படி போடக்கூடாது சொல்லி கொடுத்தேன் கடைசியாக குட் வைப் சன்ஸ்கிரீன் சீரம் எஸ்பிஎஃப் 30 இருக்கிறது வந்து நான் போட்டுக்கிட்டேன் அதையும் கொடு கொடு நான் தான் போடுவேன் அப்படின்னு சொன்னார் அப்பா சாமி விடுங்க நானே போட்டுக்கிற போதும் இதுவே அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு நானே போட்டுக்கிட்டேன் குமுதா ஹாப்பி ஆனாச்சுன்ற மாதிரி கார்த்தி செம்ம ஹாப்பி தான் அன்னைக்கு ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு ஸ்டெப் மட்டும் தான் அவர் பண்ணுவாருன்னு நான் நினைச்சேன் அடுத்தடுத்த ஸ்டெப் என்கிட்ட சண்டை போட்டு பிடிங்கி கிடங்கி பண்ணி விட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது ஆக்சுவலி தேங்க்யூ நீங்களும் அழகாக தான் இருக்கீங்க உங்களுக்கு என்ன தாடி வச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சீரியஸ்லி எனக்கு மனசுக்குள்ள ஒரு பூஸ்ட் வந்த மாதிரி இருக்கு
அவங்க கஷ்டப்படும் போது நம்ம தூணா நிக்கிறதும் நம்ம கஷ்டப்படும் போது அவரு நமக்கு இருக்கிறதும் கஷ்ட நேரங்கள்லன்றத விட மனசு கஷ்டப்படும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கிறதா லவ்னு நினைக்கிறேன். நிறைய சரியில்லை உனக்காக சின்னதா ஒரு ரிட்டர்ன். தேங்க்யூ சோ மச். நிஜமா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதை வந்து வீடியோல காட்டணுமா அப்படின்னாக்கா ஆமா நான் இதை எடிட்டிங் அப்ப கட் பண்ணிடலாமான்னு யோசிச்சேன். இல்ல காட்டணும். இதை பார்த்து ஒரு நாலஞ்சு பேர் லைஃப்ல வந்துட்டு லவ் வந்து மலரட்டும் அந்த ஒற்றுமையை வந்து இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் லைஃப் மாறினாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் லைஃப் வந்து இன்னும் அன்யோன்யமா மாறினாங்கன்னா சந்தோஷம். இந்த எனர்ஜியோட எல்லா வேலையும் சுத்தி சுத்தி சாட்டு சாட் நான் செஞ்சு பிடிச்சிருப்பாரு. வாங்க பாக்கலாம். நான் காமிச்சிருந்த இந்த ப்ராடக்ட்ல நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது எல்லாமே purplle.com கிடைக்குது. Purplle Beauty சேல் அப்போ நீங்க இதெல்லாம் வாங்கினீங்கன்னா காசு மச்சு முடிச்சு வாங்கிடலாம். அவங்க கிட்ட 100% ஆத்தென்டிக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும் அண்ட் சிஓடியும் அவைலபிளா இருக்கு. சூப்பர் ஃபாஸ்ட் டெலிவரியில உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ஹாப்பியா வேலை எல்லாம் திருப்பி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். மில்லட்ஸ் இட்லி தோசை மாவு வந்து அரைக்கிறதுக்காக ஆல்ரெடி வந்து ஒரு ஈடு உளுந்து போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உளுந்து வந்து இருந்தது அதை வந்து போட்டு அரைச்சிட்டு இருக்கேன். அடுத்தது ரெண்டு ஈடு வந்து அரிசியும் போட்டு எடுக்கணும். சாம்பாருக்கு தேவையான காய்கறி அப்புறம் சைட் டிஷ்க்கு தேவையான காய்கறியெல்லாம் இங்கே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஈவினிங்க்கு என்ன சமைக்கிறது மாவு புளிக்காதே அப்படின்னு யோசிச்சு அடமாவுக்கு வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன். வித்தியாச வித்தியாசமாக என்ன சமைக்கலாம்னு யோசிக்கிறதே மண்டக்காய் டெய்லி. ஃப்ரெண்ட்ஸ் ஜிக்கு வந்து லாஸ்ட் வீக் சர்ஜரி ஆயிருந்துச்சு இல்லையா. இன்னைக்கு கொஞ்சம் மாமனார் மாமியார்லாம் பார்க்கறதுக்காக இன்னைக்கு வராங்க. ஸோ கொஞ்சம் சேர்த்து சமைக்கலாம். அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம ஒன்றா சேர்த்து சமைச்சு வச்சிருவோம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செய்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கு வந்து டயட்டில் வந்து அவரைக்காய் இந்த க்ரீன் பச்சை கலரில் ஃபைபர் நிறைய இருக்க காய்கறிகள் பீன்ஸு அவரைக்காய் கீரை இந்த மாதிரி டெய்லி சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவரைக்காய் வந்து வச்சிருக்கேன். இங்கே வந்து முட்டை வந்து டெய்லி ஒயிட் எக்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக இங்கே வந்து முருங்காய் கத்திரிக்காய் சாம்பாருக்காக இங்கே கொதிச்சுட்டு இருக்கு. பருப்பு வந்து தக்காளி எல்லாம் சேர்த்து ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு இங்கே வச்சிருக்கேன் நான். ஸோ அதை வந்து அதில் சேர்க்கணும். மில்லட்ஸ் இட்லி மாவு வந்து காலி ஆயிடுச்சு அதனால இது வந்து குடுக்கறேன். சுகர் வந்து நல்லா குறைஞ்சிருக்கு இந்த ஒன் வீக்லயே வந்து பாத்தீங்கன்னா. இந்த ஒன் வீக்ல இருந்து குறையுதுன்றது முக்கியம் இல்லை. ஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 மாசம் டெஸ்ட் இருக்கு இல்லையா அது குறையணும். 3 மாசம் டெஸ்ட் 10 வேல்யூ வந்து 7 மேல போனாலே சுகர் அதிகமா இருக்குன்னு தான் அர்த்தம். ஜிக்கு வந்து 10.1 இருக்கு. அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. 3 மந்த்ஸ் கழிச்சு எடுக்கிற டெஸ்ட்ல வந்து அவருக்கு குறையணும். அந்த டெஸ்ட் குறையணும். நைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அடைக்கு வந்து நான் உள்ள வச்சு வச்சிருக்கேன். இதையும் நான் மாவாட்டணும். ஸோ சமைச்சுக்கிட்டே சாம்பார் தான் தாளிச்சுட்டு நான் வந்து அடையும் ஆட்டிக்கணும். அப்படியே இட்லி மாவும் நான் வந்து ஆட்டிடுவோம். இந்த வேலையை வந்து செய்யணும். ஸோ இந்த சமையல் கடையில் வந்து முடிச்சுட்டு வந்துடுறேன். முடிச்சுட்டு ஷர்வின்க்கு வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஸ்கூலுக்காக ரீஓப்பனுக்காக நான் பண்றேன். அதெல்லாம் என்ன பண்ண போறேன்னு காட்டுற நாங்கள் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சமையல்லாம் முடிச்சாச்சு. ஸோ அஸ்பர் நியூட்ரிஷனிஸ்ட் டயட் டாக்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதைப்படி தான் ஜீக் வந்து சமைக்கிறேன். இன்னைக்கு என்ன சமையல் அப்படி காமிச்சிடுறேன் நான் டக்குனு வாங்க. பீட்ரூட் வந்து ஷர்வின் குட்டிக்காகவும் எனக்காகவும் ஏன்னா எங்களுக்கு வந்து பிளட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பீட்ரூட் எங்களுக்காக செஞ்சிருக்கோம். ஜீக் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் அண்ட் கேரட் வீக்லி ஒன்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப கம்மியாக நான் வச்சிருக்கேன். அடுத்தது மில்லட்ஸ் வந்து எனக்கும் ஜீக்காகவும் இங்கே இருக்குது. ரசம் வந்து நேத்தி வச்ச ரசம் அப்படியே இருந்துச்சு. ஸோ அதோட நான் அப்படியே விட்டுட்டேன். சூடு பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல் இருக்குது. இங்கே வந்து ஒயிட் ரைஸ் வீட்டுக்கு எல்லாரும் வராங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. எல்லாருக்காகவும் சேர்த்து நான் இங்கே வடிச்சு வச்சிருக்கேன். ஷர்வின்க்கு கொஞ்சோண்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸ்பூன் போட்டு கொடுத்துருக்கேன். முருங்காய் கத்திரிக்காய் சாம்பார் எல்லாரும் வந்தாங்கன்னா தேவைப்படும் அதனால கொஞ்சம் கூட இருக்கு. முட்டை வந்து இங்க வறுத்து வச்சிருக்கேன். ஜீக்கு வந்து முட்டை வந்து எக் யோக் இல்லாம நான் வந்து வறுத்து வச்சிருக்கேன். எக்கோட எல்லோ வந்து பாத்தீங்கன்னா வீக்லி டுவைஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மற்ற நாட்கள்ல எல்லோ வந்து இல்லாம டெய்லி 2 முட்டை கன்ஃபார்மா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜீக்கு வந்து ஹெவி மெடிசன்ஸ் ஃபார் சுகர் வந்து கொடுத்துருக்காங்க சர்ஜரி வேற ஆயிருக்கிறதுனால. அதனால மசில்ஸ் வந்து கம்மியாகும் சுகர் கண்ட்ரோல் பண்றதுனால. அதனால நீங்க மெடிசன்ஸ் வேற ஹெவியா எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா புரோட்டீன் வந்து டெய்லி 2 முட்டை வேக வச்சது எல்லோ இல்லாம கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால சாம்பாரும் வந்து பரிமாறிடுறேன். ஸோ அவரோட டயட் பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா இதை நான் இப்படி குழியா வெட்டியிருக்கேன். அதான் நிறைய இருக்க மாதிரி இருக்கு. கரெக்டா 150 கிராம்ஸ் தான் வந்துட்டு ரைஸ் எடுத்துக்கணும். அதுவே அவரால் இப்போ சாப்பிட முடியலையா அதை விட கம்மியாக தான் நான் அவருக்கு வைக்கிறேன். அவருக்கு காய் நிறைய இறங்கவே இறங்காது. இதே நான்வெஜ்னா சாப்பிட்டுருவாரு மனுஷன். காய்னா சாப்பிடவே மாட்டாரு. அதில் பாதி வச்சிடுறாரு அவரு. ஸோ இதான் செஞ்சிருக்கேன். பெரியஸா ஸ்பெஷலாக நான்வெஜ் அது இதெல்லாம் செய்யல. ஏன்னா இந்த வேலையை எனக்கு கரெக்டாக இருக்கு. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வராங்க நான்வெஜ் செய்யலாம்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து வேலை ஏகப்பட்ட வேலை இருக்கிறதுனால சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நல்லபடியாக ஒரு நாள் வந்து ஃபேமிலி ட்ரீட் கெட் டுகெதர்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. நல்லா சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு கிஃப்ட் முடிச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஈவினிங்காக வந்து விளக்கேற்ற வேலைலாம் வேறு இருக்குது. அதுக்கு முன்னாடி அயனிங் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயன் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஷர்வின் வந்து மாம் நான் இந்த ஹெல்ப் பண்ணிட்டுமா அந்த ஹெல்ப் பண்ணிட்டுமா ஸ்கூலுக்கு நான் ஃபஸ்ட் டே இதை எடுத்துகிட்டு போட்டுமா அதை எடுத்துகிட்டு போட்டுமா அது இது இந்த ஃப்ரெண்டு கூட அந்த ஃப்ரெண்டு கூட அப்படி இப்படின்னு என்னென்னமோ கதை பேசிகிட்டு இருந்தான். வந்து வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தான். கடகடன் நான் வந்து எல்லாத்தையும் அயன் பண்ணி வச்சாச்சு. செட்டாக நான் எப்போவுமே எடுத்து வச்சிருவேன். அந்த மாதிரி வச்சுட்டாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு அந்த மாதிரி ராத்திரியே எடுத்து வச்சிருவேன். எப்போவுமே எந்தெந்த பில்ஸ்லாம் இன்னும் பே பண்ணியிருக்கோம் எந்தெந்த பில்ஸ்லாம் இன்னும் பே பண்ணல
அப்புறம் சீட்டு அது இதெல்லாம் கட்ட வேண்டியிருக்கு. ஸோ எவ்வளோ அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, நம்ம வந்து எவ்வளோ கட்டணும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ சம்பளம் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறத விட மாதம் மாதம் என்னென்னலாம் கொடுக்கணும், யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும், வாடகை, கரண்ட் பில்லு, மளிகை சாமானுக்கு கொடுக்க வேண்டியது, பால் காசு, கேபிள் காசு, இன்டர்நெட் பில், கேஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்துடணும். ஜி வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கனால எந்த பில்லும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சு ஒன்று ஒன்றும் செக் பண்ணி எழுதிக்கிட்டு இருந்தேன். நான் ஈவினிங்காக விளக்கேற்றி சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. அடமாவு இருக்கிறதுனால அடமாவு தான் ராத்திரிக்கு. ஸோ ராகேஷும் கொஞ்சம் நேரம் விளையாடலாமா சத்தி அப்படின்னு கேட்டிருந்தான். சர்வினா ஸ்கூல் திறந்துச்சுன்னா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவாரே, அப்புறம் அவரை டாய்ஸில் எடுத்து திருப்பி நாங்கள் பரண மேலே வச்சிருவோம். ஸோ கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட உட்காந்தோம். சுற்றி சுற்றி நான் வந்து ரொம்ப கேஷுவலாக இடுப்படியில் உட்காந்துருந்தேன். ஜியாலையும் ரொம்ப முடியாததுனால ஓரளவுக்கு லைட்டாக விளையாடிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு யார் காயின் போடுவான்ற மாதிரி போயிட்டு இருந்தது. ரொம்ப சீரியஸாக விளையாடாமல் விளையாட்டாக தான் விளையாடிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா சர்வின் தான் ஃபஸ்ட்டு காயினை போட்டார். செம்ம ஜாலியாக இருந்துச்சு, ஹைஃபைலாம் கொடுத்துக்கிட்டோம். அடுத்து ரெண்டாவது காயின் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராகேஷ் தான். குழந்தைங்க ரெண்டு பேரும் என்கரேஜ் பண்ணி நாங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு அன்றைய டேவே. பாவம் குழந்தை இனிமேல் ஸ்கூலுக்கு போயிடுவான், ராகேஷ் அண்ணா வந்து வீட்டில் இருப்பாங்க, சர்வினுக்கு வந்து கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் செம்ம வேலை, அவனுக்கு சிக்ஸ்த் அன்றைக்கி ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அது தேவையான கர்ச்சிஃப், இன்னர்ஸோட சேர்த்து எப்பவுமே டே யூனிஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்கு தேவையான யூனிஃபார்ம் வித் இன்னர்ஸோட நான் பேக் பண்ணி பேக் பண்ணி வார்ட்ரோப்ல வைக்கும் போது வச்சிருவேன். இவரு டிப்ஸ் வேணும்னும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்கூல் பேக்ஸ்லாம் கரெக்டாக நைட்டே ஷார்ப்னர்லாம் பென்சில்லாம் சிவி கிவி கரெக்டாக இருக்கான எடுத்து வச்சுட்டு நீங்கள் அது கூடயே சேர்த்து ஐடி கார்டு, மாஸ்க், கர்ச்சிஃப் அதெல்லாம் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் ஸ்கூல் பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஸ்பேர் எக்ஸ்ட்ரா கர்ச்சிஃபும் எக்ஸ்ட்ரா மாஸ்க்குமே நான் வச்சிருப்பேன், அது எப்பவுமே இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டேக்கு வந்து ரஃப் நோட்டு, பென்சில் பாக்ஸ் மட்டும் தான் தேவைப்படும், ஸ்டேஷனரிஸ் அதை மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். போன வருஷம் ஸ்பேர் லஞ்ச் பாக்ஸ் லஞ்ச் பேக் வாங்கியிருந்தேன், அதை யூஸே பண்ணல. போன வருஷம் சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்கினது 225 rupees. ஆமா அது அப்படியே இருக்கு. ஸோ இந்த வருஷம் அதுலயே பேர் எழுதி நம்ம வந்து அதே ஸ்கூலுக்கு கொடுத்து அமைச்சிடலாம். லஞ்ச் பேக்காவது இந்த வாட்டி பையன் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது புதுசா கொண்டு போறானேன்னு சந்தோஷம். ஜூன் மாசம் அப்போ யூனிஃபார்ம், ஸ்கூல் பேகு, லொட்டு லோஸ்கே எல்லாமே நம்ம புதுசா வாங்கி கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி அழகா செட்டு கட்டுமே எடுத்து வச்சாச்சு. ஆல் தி பெஸ்ட். Thank you. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நான் ஏசியை போட்டு காத்து வாங்கிட்டு கமெண்ட்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு டின்னர் வந்து நான் பிளான் பண்ண ஆரம்பிக்கணும். அடமாவை ஆட்டினேன் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் வந்து கருவேப்பிலை கட் பண்ணி போட்டு அப்படி தோசை மாதிரி சுட்டுற வேண்டியதான். நைட்டுக்கு வந்துட்டு மதியானம் செஞ்ச சாம்பாரே இருக்கு. என் மாமியார் இன்னும் வரல, மணி வந்து பார்த்தீங்கன்னா இதுவே 6:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ லேட்டாவது அவங்க டிஃபன் சாப்பிடுவாங்க இல்லை சாப்பாடு சாப்பிடுவாங்களா என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரில. மணி 7:30 உங்களுக்கு அவங்க வரதுக்கு தெரியல. ஸோ அவ்வளோதான் எப்படியே முடியுது. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களெல்லாம் கவனிக்கிறது போகிறது வருது, நைட் அப்படியே வேலை போயிடும். இப்படியே டயர்டாக போயிட்டுருக்கு. என்னடா இது, எனக்கு வேலை முடியாதா, தூங்குறதுக்கு டைம் இருக்காதா அப்படின்ற மாதிரி தோடிட்டுருக்கு. கண்டிப்பாக ஜி நான் எனக்கு பூஸ்ட் பண்ணலன்னா அந்த எனர்ஜி கொடுக்கலனா எனக்கு இந்த எனர்ஜி கிடச்சே இருந்திருக்காது. இன்னும் கூட நான் ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல் வேலை பார்ப்பேன். அந்த அளவுக்கு அவர் எனக்கு காலையில் சப்போர்ட் பண்ணது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் வரும்போது அவங்களுக்கு வேணும் போது நம்ம ஹெல்ப் பண்ணணும், நமக்கு வேணும் போது அவங்க ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோடோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.